ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் பத்தி இன்னும் கிளியர் ஆர்டர்ஸ் ஆர்பிஐ இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கிடைக்கல. சோ நாம நம்மளோட அக்கவுண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ற விதமா பெட்டர் ஒன் டைம் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் கைட்லைன்ஸ் அண்ட் ஆர்பிஐட கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றோம். இதோட கண்டினியூஷனா இந்த வீடியோலும் எப்படி நாம ப்ரோஆக்டிவா ஆஸ் அ பாரோவரா செயல்படுறது அண்ட் பேங்க் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் உடனே உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது பல பேருக்கும் யூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பேங்கிங் அபிஷியல்ஸோட அவங்க கூற்றுப்படி லோன் மோரட்டோரியம்ங்கிறது டெம்பரரி எண்ட் ஸ்டேஜ், அதாவது இப்ப வரைக்கும் மோரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் பத்தி சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஆர்டர் வராதனால ஆர்பிஐ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ்க்கு ரீட்டைல் ஆஸ் வெல் அஸ் கார்பரேட் பாரோவர்ஸ் லோன்ஸ் நான் பர்ஃபார்மிங், அதாவது என்பிஏவா கிளாசிஃபை செய்யாம ரீஸ்ட்ரக்சர் செய்ய அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கோவிட் 19 பேண்டமிக்னால ஃபினான்ஷியலி இம்பாக்ட் ஆனவங்க பிளஸ் March 1, 2020 ஸ்டேட்டஸின் படி லோன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நிலையில இருக்கணும். இது இது ரிலேட்டடான நம்ம வெரி கிளாரிஃபைடு டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெப்ட் ரீகாஸ்டோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ், பேங்க்ஸ் ரீபேமெண்ட் மோரட்டோரியம் மேக்சிமமாக 2 வருடங்கள் வரை வழங்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படியும் நம்மளோட இஎம்ஐஸை நாம பே பண்ணி தான் ஆகணும், கிளியர் செஞ்சு தான் ஆகணும். பட் இப்போ தீவிரமான இக்கட்டான சுச்சுவேஷன்ஸில் மாட்டிட்டு இருக்கிறவங்க, அதாவது ஜாப் டிஸ்சார்ஜ், ஜாப் லாஸ், இல்லைனா தொழில் முடக்கம், ஏற்கனவே வாங்கின அந்த கடன்களுக்கான கந்து வட்டி பிரச்சனை, வாழ்வாதாரமே பெரிதா பாதிப்படைஞ்சவங்க, இந்த மாதிரியான ரொம்ப நெருக்கடி சூழ்நிலையை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த 2 வருடம் வரை அலோவ் பண்ணப்பட்ட இந்த ரீபேமெண்ட் மொரட்டோரியம் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே 6 மாதங்கள் நம்ம இந்த மொரட்டோரியம் பெனிஃபிட் அவைல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட நிலைமை ஓரளவுக்கு ஃபினான்ஷியலா சரியாகிற வரைக்கும் சமாளிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் இது. பட் எல்லாருக்குமான ரெக்கமெண்டேஷன் இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்பவுமே கவனத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம எடுக்கிற அந்த மொரட்டோரியம் காலத்துக்காக ஃபியூச்சர்ல நம்ம அடிஷனல் அமௌண்ட் இல்லைன்னா லோன் டெனூர் நம்ம இன்க்ரீஸ் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அடிஷனலா பே பண்ண தான் செய்யணும். பிகாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுறதுனால பிரின்சிபல்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும் இந்த பெட்டர் டெப்ட் ரீகாஸ்ட்னால. ஸோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா பேங்க்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன இதை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லோன் ரீகாஸ்ட்ங்கிற ஆப்ஷன் நாம சூஸ் பண்றதால மட்டும் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்டரி இல்லைன்னா கிரெடிட் ஸ்கோருங்கிறது வந்து இம்பாக்ட் ஆகாது, மாறாது. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் அ கஸ்டமர் நாம ரீஸ்ட்ரக்சர்டு லோன்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷன் அவைல் பண்றதால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாம இருக்கிறவங்களை விட நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிரெடிட் ஹிஸ்டரி நாம இந்த ஒன் டைம் பெட்டர் லோன் ரீஸ்ட்ரக்சர்டு ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோன்ல நம்ம எப்படி ப்ராப்பரா ஆன் டைம்ல நம்மளோட இஎம்ஐஸ் பே பண்றோம், எப்படி நம்ம சர்வீஸ் செய்யறோம், அதை பொறுத்து தான் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்டரியில அது பாசிட்டிவாவா நெகட்டிவாவா இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறது தெரிய வரும். ஏன் இப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம நம்மளோட சூழ்நிலை காரணமா டிலேடு பேமெண்ட்ஸ்க்காக தான் நம்ம இந்த நியூ ஸ்கீமையே நம்ம ஆப்ஷனா சூஸ் பண்றோம். ஸோ இதுல நாம ஆன் டைம்ல ப்ராப்பரா டியூஸ் கிளியர் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கம்பல்ஷனான ஒரு விஷயம். ஏற்கனவே அது வந்து நம்ம இஎம்ஐஸ் பே பண்றவங்க எல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதுலயே இந்த லோன் ரீஸ்ட்ரக்சர்டுங்கிற ஆப்ஷனே வந்து நம்ம வந்து நம்மளோட சூழ்நிலைக்காக எடுத்துக்கும் போது கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளோட லோன் மறுசீரமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளோட கிரெடிட் ரீபே ஹிஸ்டரினால கிரெடிட் ஸ்கோர் அண்ட் ஃபியூச்சர்ல நம்மளோட தேவைகளுக்காக நம்ம புது கடன்களுக்கு தான் அப்ளை பண்ணும்போது அந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரீஸ்ட்ரக்சர்ட் லோன்ல நம்மளோட பிஹேவியரை பொறுத்து டிசைட் பண்ணப்படும் பேங்கர்ஸ்னால. ஸோ அதுதான் இதுல வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒன்ஸ் இந்த லோன் ரீஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண உடனே அது கிரெடிட் ஸ்கோர்ல இம்பாக்ட் ஆகாதுங்கிற மாதிரிதான் ஆர்பிஐ வந்து ஏற்கனவே மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலமா இந்த பேங்க் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் மூலமா என்ன கிளியர் ஆகுதுன்னா நம்மளோட பிஹேவியர் ஆஃப்டர் த அப்ளைங் த சொல்யூஷனுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னன்னா லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷன் அவைல் பண்றதால கிரெடிட் பீரோஸ்க்கு நம்ம லோன்ஸ் எல்லாத்தையுமே ரீஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு கிளாஸிஃபை செஞ்சிருவாங்க. ஈவன் நாம 4-5 லோன்ஸ் வச்சிருந்தாலும் ஒரு லோனுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் மொத்தமா நம்மளோட கேட்டகரி ஆஃப் லோன்ஸ் எல்லாமே
ரீஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணப்படும் கிரெடிட் பியூரோஸ்க்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, பேங்க்ஸுக்கு நம்ம அப்ளை செய்யற எல்லாருக்குமே இந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங் இல்லைனா டெப்ட் ரீகாஸ்டிங் செய்யக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வழங்கப்படுறது இல்ல. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரீபேமெண்ட் மோரட்டோரியம் அப் டு 2 இயர்ஸ் அப்படிங்கிற இந்த மேக்சிமம் பெனிஃபிட்ஸ்ங்கிறது எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டியா லெண்டர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. ஸோ லோன் ரீஸ்ட்ரக்சர் பண்ண அப்புறம் நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி அப்படிங்கிறது, கரெக்ட் டைம்ல டிலே இல்லாம பே பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர்ல பிரதிபலிக்கும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லோன் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாமா, இல்ல பெண்டிங் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணலாமா, இஎம்ஐ பே பண்ணாம இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் ஆகுமா, இப்படி இப்படி ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு ஆர்பிஐ ஆல்ரெடி என்பிஏ கிளாசிபிகேஷன் மீதான சுப்ரீம் கோர்ட்டோட இடைக்கால தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அன் அப்பீலா அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ நாம ஒரு ப்ரிகாஷனரி மெஷரா நம்ம பேங்க்ஸை கான்டாக்ட் செஞ்சுட்டு டீட்டெயில்ஸ் என்ன இந்த டெப்ட் ரீகாஸ்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்பிஏ கேட்டகரியில நம்மளோட லோன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நம்மளோட ஃபியூச்சருக்கு ஆஸ் அ லோன் பாரோவரா, ஆஸ் அன் இஎம்ஐ ஹோல்டரா, இல்ல ஒரு கிரெடிட் கார்டு ஹோல்டரா நாம பண்றது இப்போதைக்கு ரொம்ப தேவையா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்ல வரோம்னா லோன் ரீஸ்ட்ரக்சரிங் வந்து ரொம்பவே நல்லது, அதுதான் பெட்டர் ஆப்ஷன், அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இடையில நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் என்பிஏவா அறிவிக்கப்பட்டா அதனால நம்மளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்டரியில நம்ம ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் அமைஞ்சிடும். ஸோ அதை தடுக்கிற விதமா இப்போதைக்கு வந்து நாம லோன் ரீஸ்ட்ரக்சரிங் சூஸ் பண்ணிக்கிறது, அதுலயும் பெட்டர் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கிரிட்டிகாலிட்டியை ஃபேஸ் பண்ணவங்க இந்த ரீபேமெண்ட் மோரட்டோரியம் சொல்லிட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பெனிஃபிட்டா ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நாம நம்மளோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பேங்கர்ஸ்ல டைரக்டா போய் கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அவைல் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கறதா இது மூலமா நாங்க தெரியப்படுத்துறோம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா, இந்த 2 இயர்ஸ் வரைக்கும் கிளைம் பண்றதுக்கு ஜாப் டிஸ்சார்ஜ், அதாவது நம்ம கம்பெனில இருந்து நம்மள வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த வெளியேற்றம் லெட்டர் இல்ல ஜாப் டெர்மினேஷன் லெட்டர் ரொம்ப முக்கியம். தென் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு பேஸ்லிப்பே கிடையாது மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அப்படிப்பட்டவங்க இந்த லாஸ்ட் இந்த 6 to 8 மந்த்ஸுக்குள்ள இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த அக்கௌண்ட் உங்களோட சேலரி கிரெடிட் ஆகுமோ அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா எந்த ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ல உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதில் ரிலேட்டடா உள்ள ப்ரொசீஜர் அது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கோங்க. தென் வெரி நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட லோன் ரீஸ்ட்ரக்சரிங் சொல்லிட்டு எஸ்பிஐ பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆன்லைன் போர்ட்டலே வச்சிருக்காங்க. மற்ற பேங்க்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியும் இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷனை அவங்க வெப்சைட்ல ஓபன் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க டைரக்டா பெட்டர் வந்து உங்களோட நியரஸ்ட் ஹோம் பிரான்ச் இல்லைன்னா எந்த பேங்க் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷனை அவைல் பண்றாங்களோ உங்களோட பிரான்ச் அங்க போயிட்டு ப்ரொசீட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு எப்படி பயனுதா இருந்துங்கிறத உங்களோட லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களை பகிர்றது மூலமா எப்பவுமே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் எப்பவும் எங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராக்ரஸுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எங்க போனாலும் தவறாம எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். எப்பவும் சொல்ற மாதிரி தான் லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ்லி ஆல்வேஸ். Thanks for the support. Nandri.